Hi students, welcome to One Academy. Okay, so நம்ம வந்து டெய்லி ஒரு प्रीवियस क्वेश्चंस பாத்துட்டு இருக்கோம் இல்லையா? So இன்னைக்கு நம்ம பார்க்க வேண்டிய क्वेश्चन வந்து பாருங்க. Who is known as the political guru of Kamaraj? So Kamarajனுடைய அரசியல் குரு என்று அறியப்படுபவர் யார் அப்படின்றது தான் கேள்வி. கோபாலகிருஷ்ண கோகலே, மகாத்மா காந்தி, ராஜகோபாலாச்சாரி அல்லது சத்யமூர்த்தி. சரிங்களா? So இது ரொம்ப சிம்பிளான क्वेश्चन தான். நம்ம ஸ்கூல் புக்ல காமராஜர் ஐயா பத்தி என்ன சொல்லிருக்காங்க அப்படின்றத நம்ம பார்த்தறலாம். சரிங்களா? ஓகே. சோ இது வந்து ஒரு நோட்ஸ் மாதிரி நீங்க எழுதிக்கோங்க. ஓகே, because நான் நியூ புக் அண்ட் ஓல்ட் புக் கம்பைன் பண்ணி ஒரு சின்ன நோட்ஸ் மாதிரி தரேன். அப்படியே எழுதிக்கோங்க. ஓகே. ஓகே. சோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு காமராஜர். சோ காமராஜர் ஐயா எங்க பிறக்குறாங்க அப்படின்னா ஜூலை 15 1903ல விருதுப்பட்டி அப்படின்ற இடத்துல பிறக்குறாங்க. ஜூலை 15 1903ல விருதுப்பட்டி அப்படின்ற இடத்துல பிறக்குறாங்க. இந்த விருதுப்பட்டி அப்படின்ற இடம் தான் தற்போதைய விருதுநகர் அப்படின்றது. சரியா? ஜூலை 15 1903ல பிறக்குறாங்க. அதுக்கப்புறம் 1924ல அப்பதான் அவங்க இந்த நேஷனல் அந்த ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள்குள்ள வராங்க. 1924ல வைக்கோம் சத்தியாகிரகால பார்ட்டிசிபேட் பண்றாங்க. 1924ல வைக்கோம் சத்தியாகிரகால பெரியார் அவங்க கூடலாம் வந்து சேர்ந்து ஒரு பார்ட்டிசிபேட் பண்றாங்க 1924ல. அதுக்கப்புறம் 1929ல ராமநாடு காங்கிரஸ் கமிட்டி. சரியா? ராமநாடு காங்கிரஸ் கமிட்டி, ராமநாடு காங்கிரஸ் கமிட்டியினுடைய வைஸ் பிரசிடென்டா இவர் அப்பாயிண்ட் ஆகுறாரு. வைஸ் பிரசிடென்ட் அண்ட் ட்ரெஷரர், வைஸ் பிரசிடென்ட் அண்ட் ட்ரெஷரர் ஆஃப் ராமநாடு காங்கிரஸ் கமிட்டி இவர் அப்பாயிண்ட் ஆகுறாரு. சரிங்களா? அதுக்கப்புறமா 1930ல சால்ட் சத்தியாகிரகால பார்ட்டிசிபேட் பண்ணுவாரு. உப்பு சத்தியாகிரகம் அப்படின்றதுல 1930ல வந்துட்டு அலாங் வித் ராஜாஜி, ராஜாஜியோட சேர்ந்து 1930ல சால்ட் சத்தியாகிரகால பார்ட்டிசிபேட் பண்றாரு. சரியா? இதுல பார்ட்டிசிபேட் பண்ணதுனால இவர் என்ன பண்ணுவாங்கன்னா 2 இயர்ஸ் வந்து இவரை இம்ப்ரிசன் பண்ணுவாங்க, ஜெயில போட்டுருவாங்க. 2 இயர்ஸ் அவருக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்து ஜெயில போட்டுருவாங்க. பட் என்ன நடக்கும்னா 1931ல காந்தி இர்வின் ஒப்பந்தம் அப்படின்றது சைன் ஆகும். 1931ல காந்தி இர்வின் பாக்ட் அப்படின்றது சைன் ஆகும். இந்த பாக்ட் சைன் ஆனதுக்கு அப்புறம் நிறைய பேர் ரிலீஸ் பண்ணுவாங்க. அந்த வகையில இவரையும் வந்து ரிலீஸ் பண்ணிடுவாங்க. சரிங்களா? இவர் வந்து எந்த ஜெயில இருந்திருப்பாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா அலிப்பூர் அப்படின்ற ஒரு இடத்துல இருக்கக்கூடிய ஜெயில இருப்பாரு, அலிப்பூர் பிரிசன்ல இருந்திருப்பாரு. சரியா? சோ 1930ல சால்ட் சத்தியாகிரகா ராஜாஜி கூட பார்ட்டிசிபேட் பண்றாரு. சோ அப்ப இவரை அரெஸ்ட் பண்ணி அலிப்பூர் பிரிசன்ல போடுறாங்க. அதுக்கப்புறம் காந்தி இர்வின் பாக்ட் சைன் ஆனதுக்கு அப்புறம் இவரை வந்து ரிலீஸ் பண்ணிடுறாங்க. சரியா? அதுக்கப்புறம் வெளில வந்து சும்மா இருப்பாங்களா? திரும்ப அடுத்தது பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் 1940ல இவர் வந்து காந்திஜியை மீட் பண்றதுக்காக வார்தா அப்படின்ற இடத்துக்கு போறாரு. சரியா? அங்க வார்தால காந்திஜி இருக்காரு, அவர் மீட் பண்றதுக்காக இவர் போறாரு. போகும்போது பாத்தீங்கன்னா இவர் வந்து திரும்ப அரெஸ்ட் பண்ணிடுறாங்க இவரை. சரியா? ஓகேங்களா? சோ இவர் அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. அரெஸ்ட் பண்ணி இவர் எந்த ஜெயில போடுறாங்கன்னா வேலூர் ஜெயில போட்டுறாங்க. சரியா? வேலூர் ஜெயில போடுறாங்க. அதுக்கப்புறமா 1942ல ஆகஸ்ட் மாதம் 8ஆம் தேதி குவிட் இந்தியா மூமெண்ட் அப்படின்றத ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. சரியா? ஸோ காந்திஜி அப்போதான் டூ ஆர் டை அப்படின்ற அந்த ஸ்லோகன் சொல்லியிருப்பாரு. இந்த குவிட் இந்தியா மூமெண்ட்ல இவங்கெல்லாம் சீரியஸாக பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்போ அந்த டைம்ல என்ன ஆகும்னா நிறைய லீடர்ஸை வந்து அரெஸ்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. சரிங்களா? அப்போ நம்முடைய காமராஜர் ஐயா என்ன செய்யறாங்க அப்படின்னா மும்பையில இருந்து, சரியா, பாம்பேல இருந்து இங்க தமிழ்நாட்டுக்கு ட்ரெயின்ல வந்துகிட்டு இருக்காங்க. அப்படி வர வழியில நிறைய லீடர்ஸ் அரெஸ்ட் பண்றாங்கன்றத கேள்விப்பட்ட உடனே இவர் என்ன செய்யறாரு அப்படின்னா இவர் இறங்க வேண்டிய இடத்துக்கு முன்னாடியே அரக்கோணத்துல இறங்கிடுறாரு. சரியா? அரக்கோணத்துல இறங்கி அதுக்கப்புறம் அண்டர் கிரவுண்ட்ல கொஞ்ச நாள் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. சரியா? அதுக்கப்புறம் ஃபைனலா என்ன பண்றாங்கன்னா திரும்ப இவரை அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. குவிட் இந்தியா மூமெண்ட் பார்ட்டிசிபேட் பண்ணதுக்காக ஓகே அரெஸ்ட் பண்ணி 3 இயர்ஸ் வந்து ஜெயில போட்டுறாங்க. எந்த பிரிசன்லனா அமராவதி பிரிசன்ல போடுறாங்க. சரியா? சோ அமராவதி பிரிசன்ல 3 இயர்ஸ் வந்து அவரை போட்டுட்டாங்க. அதுக்கப்புறமா 1947ல நமக்கு இண்டிபெண்டன்ஸ் கிடைக்குது இல்லையா? சோ இண்டிபெண்டன்ஸ் கிடைச்ச உடனே ஓகே சோ இண்டிபெண்டன்ஸ் கிடைச்ச உடனே இவர் என்ன பண்ணிருப்பாரு அப்படின்னா சத்தியமூர்த்தின்றது அவருடைய பொலிட்டிக்கல் குரு. சரிங்களா? சோ சத்தியமூர்த்தி ஹவுஸ்ல என்ன பண்ணிருப்பாருன்னா பிளாக் ஹாய்ஸ்டிங் வந்து பண்ணிருப்பாரு. சத்தியமூர்த்தி ஹவுஸ்ல 1947ல பிளாக் ஹாய்ஸ்டிங் வந்து இவரு பண்றாரு. சரிங்களா? அதுக்கப்புறமா சோ அதுக்கப்புறம் இண்டிபெண்டன்ஸ்க்கு அப்புறம் பாத்தீங்கன்னா 1954 to 57 ஃபர்ஸ்ட் இந்த 3 வருஷம் தமிழ்நாட்டுடைய சீஃப் மினிஸ்டரா இருக்காரு. அதுக்கப்புறம் அகைன் 57 to 62
சிஎம்மா இருக்காரு. அதுக்கப்புறம் 62-63 சிஎம்மா இருக்காரு. அப்புறம் 63ல என்ன செய்யறாரு அப்படின்னா சிஎம் போஸ்ட ரிசைன் பண்றாரு. எதுக்காக அப்படின்னா இந்த காமராஜர் பிளான் அல்லது கே பிளான் அப்படி சொல்லுவாங்க. இந்த காமராஜர் பிளானுக்காக என்ன பண்றாருன்னா ஹி ரிசைன் த சீஃப் மினிஸ்டர் போஸ்ட் இன் 1963. ஓகேங்களா? ஸோ இவர் ரிலீஸ் பண்ணிட்டு சாரி ஓகேங்களா, ஸோ இவர் சீஃப் மினிஸ்டர் போஸ்ட் ரிசைன் பண்ணுவாரு. ரிசைன் பண்ணிட்டு இவரோட இடத்த வந்து யார் இவரோட இவருக்கு பதில யார் வந்து சிஎம்மா இருப்பாங்கன்னா பக்தவச்சலம் அப்படின்றவர். பக்தவச்சலம் அப்படின்றவர் சிஎம்மா இருப்பாரு. காமராஜர் ஐயா என்ன என்ன எங்க போவாங்க அப்படின்னா இந்திய நேஷனல் காங்கிரஸினுடைய பிரசிடென்டா அவங்க போயிடுவாங்க. இந்திய நேஷனல் காங்கிரஸினுடைய பிரசிடென்டா அவர் போயிடுவாரு. போயிட்டு பக்தவச்சலம் வந்துட்டு பாத்தீங்கன்னா இங்க சீஃப் மினிஸ்டரா அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறமா 1963 முடிஞ்சுச்சுங்களா? ஸோ அடுத்தது வந்துட்டு 1964. ஓகே, ஸோ 1964ல இந்தியாவுடைய பிரைம் மினிஸ்டரா லால் பகதூர் சாஸ்திரி வந்துட்டு வருவார். லால் பகதூர் சாஸ்திரி 1964ல இந்தியாவோட பிரைம் மினிஸ்டராக வருவார். அதுக்கு வந்து இந்த காமராஜர் பிளானும் வந்து ஒரு முக்கிய காரணம் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். அதுக்கப்புறம் லால் பகதூர் சாஸ்திரி இறந்ததுக்கு அப்புறமா 1966ல இந்திரா காந்தி இந்தியாவோட பிரைம் மினிஸ்டரா வருவாங்க. அதுக்கும் வந்து காமராஜர் தான் ஒரு காரணமா இருப்பார், முக்கியமான ரீசனா இருப்பார். சரிங்களா? அதுக்கப்புறம் 1975ல அக்டோபர் மாதம் 2ஆம் தேதி காமராஜர் ஐயா இறந்துருவாங்க. சரிங்களா? ஓகே, இவர் நம்ம என்ன சொல்லுவோம், பெருந்தலைவர் அப்படின்னு சொல்லுவாங்க. கிங் மேக்கர் அப்படின்னு கூட இவரை சொல்லுவாங்க. பெருந்தலைவர் காமராஜர் அப்படி சொல்றோம், கிங் மேக்கர் அப்படி சொல்லி சொல்றோம். ஓகே ஃபைன், ஓகே சொல்லுங்க. ஸோ இதுதான் நமக்கு ஸ்கூல் புக்ஸ்ல காமராஜர் ஐயா பத்தி கொடுத்துருக்காங்க. ஓகே, இதை தவிர உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இவர் வந்து ராஜாஜி கொண்டு வந்த குலக்கல்வி திட்டம் அப்படின்றத வந்து அபாலிஷ் பண்ணியிருப்பாரு. நிறைய கோயில்கள் வந்து கட்டியிருப்பாங்க, நிறைய இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட்ஸ் கொண்டு வந்திருப்பாங்க, நிறைய இரிகேஷன் டேங்க்ஸ் பண்ணியிருப்பாரு. எல்லாருக்கும் கல்வி கொண்டு போய் சேரணுன்றதுக்காக நிறைய விஷயங்களை அவர் செஞ்சிருப்பாரு. அதுக்கப்புறம் மதிய உணவு திட்டம்ன்றத இவர் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாரு. ஓகேங்களா? ஸோ இந்த விஷயங்கள்லாம் நீங்க பாத்துக்கோங்க. பட் ஸ்டில் என்ன ஆகும் அப்படின்னா இந்த 1965 அந்த டைம்லலாம் வந்துட்டு இந்த ஆன்டி ஹிந்தி அஜிடேஷன் அப்படின்றது பயங்கரமா போயிட்டு இருக்கும். ஸோ அந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா திமுக, சரிங்களா? ஸோ திமுக அதுக்கப்புறம் ஃபேமஸ் ஆயிடுவாங்க. அதுக்கப்புறத்துல இருந்து திமுக ஆட்சிக்கு வந்து 1969ல இருந்து திமுக ஆட்சிக்கு வந்துடுவாங்க. சரிங்களா? ஓகே சொல்லுங்க. ஸோ இதுதான் காமராஜர் பத்தி நம்ம புக்ல கொடுத்துருக்காங்க. ஸோ இதுல நான் வந்து உங்களுக்கு ஒரு சில க்வெஸ்சன்ஸ் கேட்கறேன், நீங்க ட்ரை பண்ணுங்க ஆன்சர் பண்ண. ஓகே, ஸோ அதுக்கு மேலே நான் வந்துட்டு சாரிங்க சத்தியமூர்த்தி பத்தி நான் உங்களுக்கு ஒரு சில விஷயங்கள் சொல்லிடுறேன். ஏன்னா அவர் தான் அவருடைய பொலிட்டிக்கல் குரு அப்படின்னு சொன்னாங்க இல்லையா. ஸோ சத்தியமூர்த்தி பத்தி நம்ம ஸ்கூல் புக் புது புக்ல கொடுக்கலன்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? ஸோ சத்தியமூர்த்தி அப்படின்றவர் 1887ல ஆகஸ்ட் மாதம் 19ஆம் தேதி பிறக்கிறாரு. ஹி வாஸ் பார்ன் அட் திருமயம், திருமயம் அப்படின்ற இடத்துல பிறக்கிறாரு. ஓகேங்களா? ஓகே, ஸோ இவர் வந்துட்டு ஒரு அட்வொகேட்டா இருக்காரு ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் நேஷனல் மூமெண்ட்க்கு வராரு. சரியா? 1919ல இவர் 1919ல வந்து இவர் வந்து சூஸ் பண்றாங்க. எதுக்கு என்னவா சூஸ் பண்றாங்க அப்படின்னா மாண்டேக் கிளேம்ஸ் ஃபோர்ட் ரிஃபார்ம்ஸ். ஓகே, ஸோ மாண்டேக் கிளேம்ஸ் ஃபோர்ட் ரிஃபார்ம்ஸையும் ரௌலட் ஆக்டையும், சரியா? ஸோ மாண்டேக் கிளேம்ஸ் ஃபோர்ட் ரிஃபார்ம்ஸ் அண்ட் ரௌலட் ஆக்ட், சரியா? இதுக்கு எதிராக காங்கிரஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஜாயிண்ட் பார்லிமெண்டரி கமிட்டி அப்படின்றத ஃபார்ம் பண்ணுவாங்க. சரிங்களா? அந்த ஜாயிண்ட் பார்லிமெண்டரி கமிட்டில ஒரு மெம்பரா சத்தியமூர்த்திய அப்பாயிண்ட் பண்ணிருப்பாங்க. சரியா? சோ எதுக்காகனா டு ப்ரொடெஸ்ட் அகைன்ஸ்ட் தி மாண்டேக் கிளேம்ஸ் ரிஃபார்ம்ஸ் அண்ட் ரௌலட் ஆக்ட். காங்கிரஸ் வந்து என்ன பண்றாங்கன்னா ஒரு ஜாயிண்ட் பார்லிமெண்டரி கமிட்டின்றத ஃபார்ம் பண்றாங்க. அந்த ஜாயிண்ட் பார்லிமெண்டரி கமிட்டில சத்தியமூர்த்தி ஒரு மெம்பரா இருப்பாரு 1919ல. சரிங்களா? அதுக்கப்புறம் இவரை பத்தி ரொம்ப இம்பார்ட்டன்டா தெரிஞ்சுக்க வேண்டியது 1930ல. சரியா? சோ 1930ல தமிழ்நாடு காங்கிரஸ் தமிழ்நாடு காங்கிரஸ் உடைய பிரசிடென்டா இவர் அப்பாயிண்ட் ஆவார். தமிழ்நாடு காங்கிரஸ் இல்லைங்களா? ஸோ தமிழ்நாடு இந்திய நேஷனல் காங்கிரஸ் உடைய தமிழ்நாடு இது இருக்கும் இல்லையா அந்த பிரான்ச், அதனுடைய பிரசிடென்டா இவர் ஆவார் 1930ல. சரியா? இவரை வந்து யார் அப்பாயிண்ட் பண்ணிருப்பாங்கன்னா அதுக்கு முன்னாடி ராஜாஜி இருந்திருப்பாரு. ராஜாஜி தான் இவரை வந்து அடுத்ததா அனௌன்ஸ் பண்ணிருப்பாரு. சரியா? அதுக்கப்புறம் 1939ல, சரியா? ஸோ 1939ல வந்துட்டு ஹி பிகம் த மேயர் ஆஃப் மெட்ராஸ். 1939ல ஹி பிகம் த மேயர் ஆஃப் மெட்ராஸ்.
ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறமா இவருடைய பேர்ல வந்து பாத்தீங்கன்னா சென்னையில வந்து ஒரு ஏரி ஒன்று இருக்கு, அது பூண்டி ரிசர்வாயர் அப்படின்றது. பூண்டி ரிசர்வாயர் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு என்ன பேர் வச்சிருப்பாங்கன்னா சத்தியமூர்த்தி சாகர் அப்படின்னு சொல்லிட்டு பேர் வச்சிருப்பாங்க. பூண்டி ரிசர்வாயருக்கு சத்தியமூர்த்தி சாகர்னு பேர் வச்சிருப்பாங்க. இது வந்து காமராஜர் தான் வந்து இது கமிஷன் பண்ணிருப்பாங்க இதை, சரியா? காமராஜர் கமிஷன் பூண்டி ரிசர்வாயர், அதுக்கு பேர் வந்து சத்தியமூர்த்தி சாகர் அப்படின்னு சொல்லிட்டு பேர் வச்சிருப்பாங்க சென்னையில, சரிங்களா. அதே மாதிரி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியினுடைய ஹெட் குவார்டர்ஸ் இருக்கு இல்லையா, அதுக்கு சத்தியமூர்த்தி பவன் அப்படின்ட்டு பேர் வச்சிருப்பாங்க. தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியுடைய ஹெட் குவார்டர்ஸ்க்கு சத்தியமூர்த்தி பவன் அப்படின்னு பேர் வச்சிருப்பாங்க. அதே மாதிரி நெக்ஸ்ட், ஸோ இவர் எப்போ இறந்து போவார்னா 1943 ஹீ டைடு, 28 மார்ச் 1943, ஓகேங்களா. ஸோ இது எல்லாமே உங்களுக்கு கேட்கலாம். ஓகே சார், ஸோ இதுல இருந்து நான் வந்து உங்களுக்கு ஒரு சில க்வெஸ்சன்ஸ் கேட்கறேன், நீங்க வந்து சும்மா ஆன்சர் பண்ண முடியுதான்னு பாருங்க. சரிங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன் என்ன அப்படின்னா, ஸோ 1942 காமராஜரை அரெஸ்ட் பண்ணி எந்த பிரிசன்ல போடுறாங்க? 1942 காமராஜரை எந்த பிரிசன்ல போடுறாங்க, இது ஒரு கேள்வி. ரெண்டாவது, 1964 இந்தியாவுடைய பிரைம் மினிஸ்டரா யார் ஆகுறாங்க? 1964 இந்தியாவுடைய பிரைம் மினிஸ்டரா யார் ஆகுறாங்க? ஓகே, 1930 காமராஜர் வந்துட்டு சால்ட் சத்தியாகிரகத்தில் பார்ட்டிசிபேட் பண்ணதுக்காக அவரை எந்த பிரிசன்ல போடுறாங்க? ஓகே, அடுத்தது, காந்தி இர்வின் பேக்ட் அப்படின்றது எந்த வருஷம் சைன் ஆகுது? காந்தி இர்வின் பேக்ட் அப்படின்றது எந்த வருஷம் சைன் ஆகுது, சரிங்களா. அடுத்தது, 1940 காமராஜர் வந்து காந்திஜியை மீட் பண்றதுக்காக எந்த இடத்துக்கு போறாரு, சரியா? அப்புறம் அவரை அரெஸ்ட் பண்ணி எந்த ஜெயில போட்டிருக்காங்க? 1940 அவரை அரெஸ்ட் பண்ணி எந்த ஜெயில போட்டாங்க? இதுக்கப்புறம் ஓகே, ஸோ சத்தியமூர்த்தி அப்படின்றவர் சென்னையுடைய மேயரா எந்த வருஷம் ஆகிறாரு? சத்தியமூர்த்தி பிகம் த மேயர் ஆஃப் சென்னை இந்த இயர், சரியா? அதுக்கு அடுத்த கேள்வி, ஸோ காமராஜர் டைடு, ஸோ காமராஜர் வந்து இறந்த தினம் எது? ஸோ காமராஜர் வாஸ் டைடு, எந்த டேட் வந்து எனக்கு தெரிஞ்சுக்க நினைக்கிறேன், இயர் எந்த இயர் அப்படின்றத சொல்லுங்க. அதுக்கப்புறம் ஓகே, ஸோ காமராஜர் வாஸ் அப்பாயிண்டட் ஆஸ் த ராமநாத் டிஸ்ட்ரிக்ட் காங்கிரஸ் கமிட்டி, அதனுடைய ராமநாத் டிஸ்ட்ரிக்ட் காங்கிரஸ் கமிட்டியினுடைய வைஸ் பிரசிடென்டா எந்த வருஷம் அப்பாயிண்ட் பண்றாங்க காமராஜரை? ராமநாத் டிஸ்ட்ரிக்ட் காங்கிரஸ் கமிட்டியுடைய வைஸ் பிரசிடென்டா காமராஜரை எந்த வருஷம் அப்பாயிண்ட் பண்றாங்க, சரியா? ஸோ அப்படியே எழுதிட்டே வாங்க. அடுத்தது, ஓகே, ஸோ காமராஜர் எந்த வருஷம் சீஃப் மினிஸ்டர் பதவியை ரிசைன் பண்றாரு? He resigned the chief minister post in the year. Okay. Next. So, கடைசி க்வெஸ்சன் என்ன கேட்கலாம் உங்களுக்கு? ஃபைன், ஸோ குவிட் இந்தியா மூமெண்ட் அப்போ காமராஜர் வந்துட்டு எந்த ரயில்வே ஸ்டேஷன்ல இறங்குறாரு, சரியா? தமிழ்நாட்டில் எந்த ரயில்வே ஸ்டேஷன்ல அவர் வந்து இறங்கிடுவார் அப்படின்னு சொல்லி சொன்னார் இல்லையா? ஸோ அது எந்த ரயில்வே ஸ்டேஷன்றது உங்களுக்கு ஞாபகம் வருதுன்னா அது ஒரு கமெண்ட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் 11th க்வெஸ்சன் என்ன கேட்கலாம்னு இருக்குன்னா, குவிட் இந்தியா மூமெண்ட் அப்படின்றத என்னைக்கு ஸ்டார்ட் பண்ணாங்க, எந்த டேட்? ஓகே ஃபைன், ஸோ இதோட போதும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த க்வெஸ்சன்ஸ்லாம் வந்து நீங்கள் கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்க, நான் பார்க்குறேன். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ ஸோ மச். ஓகே, ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இந்த கிளாஸ். ஓகே, ஸோ அன்அகாடமி ப்ளஸ் பற்றி நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். அன்அகாடமி ப்ளஸ்ல நான் வந்து இப்போதைக்கு குரூப் 2 அண்ட் குரூப் 4 வந்து சயின்ஸ் கிளாஸஸ் எடுத்துட்டு இருக்கேன். பிளஸ் ப்ரீவியஸ் இயர் ஆப்டிடியூட் கொஸ்டின்ஸ் வந்து ஒரு கோர்ஸ் எடுத்துகிட்டு இருக்கேன். இதில் வந்து ப்ரீவியஸ் இயர் ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் அபிலிட்டிலேருந்து கேட்ட எல்லா கொஸ்டின்ஸுமே நான் அதில் சால்வ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அதை நீங்கள் பார்க்கலாம். பிளஸ் யூனிட் 8 அண்ட் 9 ஒரு கோர்ஸ் வந்து இப்போ நான் எடுத்துகிட்டு இருக்கேன். இதில் யூனிட் 8 அண்ட் 9 வந்து கம்ப்ளீட்டாக நம்ம வந்து கவர் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ லைன் பை லைன் எவ்ரி திங் வந்து நம்ம கவர் பண்ணிட்டு இருக்கோம் உங்கள் சிலபஸில் கூட யூனிட் 8 அண்ட் 9 பற்றி, சரிங்களா? இதில் நம்ம தமிழ்நாட்டுடைய ஹிஸ்ட்ரி, தமிழ்நாட்டுடைய எக்கனாமி, ஜியாகிரபி, பாலிட்டி, தமிழ்நாட்டுடைய கரண்ட் அஃபேர்ஸ், டிபார்ட்மெண்ட்டுடைய பாலிசி நோட்ஸ், திருக்குறள், எத்திக்ஸ், இது எல்லாத்தையுமே நம்ம இதில் கவர் பண்ணிட்டு இருக்கோம். ஓகேங்களா ஃபைன், அன்அகாடமி ப்ளஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா
இப்போதைக்கு உங்களுக்கு டெஸ்ட் சீரிஸ் வந்து போயிட்டு இருக்கு குரூப் டூ அண்ட் குரூப் ஒன் ப்ரிலிம்ஸ்க்காக. இது வந்து டோட்டலாக நாங்கள் 16 சப்ஜெக்ட் வைஸ் டெஸ்ட் வந்து நாங்கள் இப்போ எடுத்துக்கிட்டு இருக்கோம் சரிங்களா. இதுக்கு மோஸ்ட்லி கொஸ்டின்ஸ் வந்து நான் தான் அதில் எடுக்கிறேன், நானும் இன்னொரு எஜுகேட்டர் தான் அதில் எடுக்கிறோம். ஓகே, ஸோ இந்த 16 டெஸ்ட்டுமே உங்களுக்கு எப்படி இருக்குன்னா எல்லா டெஸ்ட்டுமே 200 கொஸ்டின்ஸ் இருக்கும், எல்லாமே இங்கிலீஷ் அண்ட் தமிழில் இருக்கும். இது நீங்கள் எல்லாத்தையுமே நீங்கள் வெப்சைட் அண்ட் மொபைல் ஆப்பில் அட்டன் பண்ணலாம் ஓகேங்களா. தென் இந்த எல்லா எல்லா கொஸ்டின்ஸுமே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளேஷன்ஸும் கொடுத்துருப்பாங்க, எக்ஸ்பிளேஷன்ஸும் உங்களுக்கு தமிழ் அண்ட் இங்கிலீஷில் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த டெஸ்ட்லாம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. ப்ளஸ் உங்களுக்கு புதுசாக படிக்கிறவங்களுக்காகவே ஒரு பேட்ச் ஒன்று ஆரம்பிக்கிறோம் இலக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இதில் வந்து மொத்தம் ஒரு 10 எஜுகேட்டர்ஸ் வந்து 10 சப்ஜெக்ட் வந்து உங்களுக்கு எடுப்பாங்க சரியா. ஸோ குரூப் ஒன் அண்ட் குரூப் டூ ப்ரிலிம்ஸ் சிலபஸ் வந்து கம்ப்ளீட்டாக உங்களுக்கு இதில் கவர் பண்ணி கொடுத்துருவாங்க. அதேமாதிரி விதை அப்படின்ற இந்த பேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா குரூப் ஒன் ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ்க்காக இந்த கோர்ஸ் இது, இதுவும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இந்த எல்லா எல்லா கோர்ஸு டெஸ்ட் சீரிஸ் எல்லாத்துக்கும் சேர்த்து உங்களுக்கு ஃபீஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 இயருக்கு 7000 ருபீஸ் தான் சரிங்களா. ஸோ நீங்கள் வெளில ஒரு அகாடமிக்கு போனீங்கன்னா உங்களுக்கு டெஸ்ட் சீரிஸ் மட்டுமே தனியாலாம் பே பண்ணுற மாதிரி இருக்கும், இங்கே அப்படிலாம் கிடையாது. எல்லாத்துக்கும் உங்களுக்கு ஒரே ஃபீஸ் தான், 7000 ருபீஸ் தான் சரியா. ஸோ அந்த அந்த ஃபீஸ்லேயும் உங்களுக்கு டிஸ்கவுண்ட் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து என்னோட ரெஃபரல் கோட் யூஸ் பண்ணலாம். என்னோட ரெஃபரல் கோட் வந்துட்டு ஜிவி கரண்ட் அப்படின்றது. இந்த ரெஃபரல் கோட் நீங்கள் யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 10% வரைக்கும் உங்களுக்கு டிஸ்கவுண்ட் கிடைக்கும் சரிங்களா. ஸோ நீங்கள் இஎம்ஐயில் பே பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா இஎம்ஐயில் கூட பே பண்ணலாம். உங்களுக்கான ஆப்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஹெச்டிஎஃப்சி பேங்க் உடைய டெபிட் கார்டு இருக்குது, அதை வச்சு நீங்கள் இஎம்ஐயில் பே பண்ணலாம். இல்லை எல்லா பேங்க்ஸோடைய கிரெடிட் கார்டு வச்சு பே பண்ணலாம். இல்லை அப்படின்னா பஜாஜ் ஃபினான்ஸ் கார்டு வச்சு நீங்கள் இஎம்ஐயில் பே பண்ணிக்கலாம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ ஸோ மச்.